தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக வந்து எனக்கு லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே எனக்கு தெரியலை நான் வந்து எது பண்ணாலுமே வந்து எனக்கு வந்து லாஸ் தான் ஆகுது மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் நான் வாங்கின உடனே இறங்க ஆரம்பிச்சிருது நான் எந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லாஸ் வந்துகிட்டு இருக்குது எனக்கு மார்க்கெட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு ஆனால் வந்து பை செல் வந்து பண்ண தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா வந்து உங்கள் கையில் வந்து ஒரு சின்ன கேபிட்டல் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு பதிலாக வந்து ஒரு சின்ன மாற்றாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஸ்விங் ட்ரேடு வந்து பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடு அப்படின்னு சொல்றது என்னன்னா இன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு அதை ஒரு ஒரு வாரத்திலேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ப்ராஃபிட் ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே இல்லை ஒரு வாரத்திலேயோ ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் விற்கிறது தான் வந்து ஸ்விங் ட்ரேடு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் அதை செல் பண்ணுறது தான் வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஸ்விங் ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் கையில் வந்து உதாரணத்துக்கு வந்து மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேடு வந்து பண்ணலாம் உங்கள் கையில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டியை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டி வந்து இப்போது நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுனில் இருக்கும்போது பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகக்கூடாது பேங்க் நிஃப்டியோட கரண்ட்டு ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போது நம்மளுக்கு டே சாட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தா தெரியும் ஒரு அப்பு இருந்துச்சுன்னா ஒரு டவுன் இருக்கும் அகைன் வந்து ஒரு டவுன் ஒரு அப்பு இருக்கும் ஒரு டவுன் இருக்கும் ஒரு அப்பு இருக்கும் ஒரு டவுன் இருக்கும் ஒரு அப்பு இருக்கும் ஒரு டவுன் இருக்கும் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இண்டெக்ஸஸ் எல்லாமே மூவ் இருக்கும் இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இந்த இடத்துல அதாவது நான் ஒரு ஹரிசோண்டர் லைன் ஒன்று போடுறேன் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போயிருக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி கொஞ்சம் இறங்கியிருக்கு போயிருக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு ஓகே ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கும் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது உங்களோடய அசுமிஷன் மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு ஓகே அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகெயின் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கும் சோ இந்த கரெக்ஷனை குடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல ஏற ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அந்த டயத்துலதான் நீங்க என்ட்ரிய குடுக்கணும் இப்ப இங்க இருந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு நீங்க இந்த இடத்துல குடுக்கலாம் இல்ல இந்த இடத்துல குடுக்கலாம் ஓகே ஸோ எந்த இடத்துல கரெக்டாக வந்து கொடுத்துருக்கு கரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரி ஆகணும் இப்போ கடைசி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி வந்து மூணு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்கு ஓகே கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்கு ஸோ எட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே ஏறின பேங்க் நிப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும் ஓகே ஸோ அந்த இறங்க ஆரம்பிக்கிற டயத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகாதீங்க அந்த இறங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் நீங்கள் என்ட்ரியை கொடுக்கணும் ஓகே இப்போ நான் பேங்க் நிஃப்டியில வந்து எப்படி என்ட்ரியை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா உங்க அலைஸ் ப்ளூ ட்ராப் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து பேங்க் பீஸ்க்குண்டான ETF வந்து உங்களுக்கு கிடைக்கும் Exchange Traded Fund அது ஒரு mutual fund மாதிரி தான் ஸோ இப்போ அதோட ஒரு ஒரு ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பைசா ஓகேவா ஸோ இப்போ உங்கள்கிட்ட பதினஞ்சாயிரம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி பைசா ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு அறுபது குவான்டிட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகே ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பான முறையில் ஒரு ஒரு வாரத்தில் வந்து என்னடா ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இருந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் போனால் கூட ஓகே நாலு பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி மூவ்மென்ட் ஆனா கூட அதே மாதிரி இங்கேயும் மூவ் ஆகும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இது ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் வச்சு கேரி ஃபார்வர்டு பண்ணுறதுனால ரொம்பவே சேஃப் ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நாலு பர்சன்டேஜ் உங்களுக்கு போகலைனா கூட நாலு இல்லைன்னா அஞ்சு பர்சன்டேஜ் போகிற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போகிற அளவுக்கு வந்து நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வந்த உடனே இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க ஓகே 5% பர்சன்டேஜ் போற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க 5% போச்சு போச்சா இது இது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க நீங்க ஒரு பதினஞ்சாயிரத்த பேங்க்ல போட்டு வச்சா உங்களுக்கு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இங்கே ஒரு வாரத்துக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்வேன் ஒரு லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு ஏன்னா வந்து எதுவுமே தெரியாத ஒரு பிகினர்ஸுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் நம்மளுக்கு மந்த்லி ஏதாச்சும் ஒரு சின்ன இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்வாங்க அதே நேரத்தில் உங்கள் கேபிட்டலும் ரொம்ப சேஃப் அப்படி இல்லை ஒரு வாரத்தில் வரலன்னா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து இண்டீசஸ் பேங்க் நிஃப்டி கரண்ட் ட்ரெண்டு லாங் டர்ம் ட்ரெண்டு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது ஸோ கண்டிப்பான முறையில் வந்து இது ஒரு நாள் போகும் ஏன்னா நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டு வாரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் உங்களோட முதலீடு வந்து ரொம்பவே வந்து லாபகரமாக இருக்கும் ஏன் இப்போ நான் வந்து இது நிஃப்டிக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இது நான் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் சொல்கிறேன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்லாம் ஈஸியாக வந்து நடக்கும் பட் இதுவே நிஃப்டின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஸோ பேங்க் நிஃப்டின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வாரத்தில் வந்து எட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே போயிருக்கு ஸோ அதனால தான் நான் பேங்க் நிப்டியை ப்ரிஃபர் பண்றேன் நீங்களும் வந்து பேங்க் நிப்டியை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டான டயத்துல என்ட்ரி கொடுங்க நீங்கள் கரெக்டான டயத்துல என்ட்ரி கொடுக்க மறந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் தவிர உங்களோட இந்த பதினஞ்சாயிரத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது நான் வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன்